உங்களோட கவுண்டர் டாப்ல அகலம் கம்மியா இருக்கு, நீங்க வந்து 3 பர்னர் இல்லைன்னா 4 பர்னர் ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ரோல இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களோட கவுண்டர் டாப்ல அகலம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து இனிமேட்டு தான் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து நல்லா அகலமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கும் போது நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு நம்ம அடுப்பு வாங்குறதுக்கு. அதே மாதிரியே கவுண்டர் டாப்போட அகலம் அதிகமா இருந்ததுன்னா நமக்கு ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். 4 பர்னர் ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு நல்லா அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்டவ் வந்து உங்களோட கவுண்டர் டாப்ல வைக்கும் போது வால்ல இருந்து 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு முன்னாடி தள்ளி வைங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல சிம்னி வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிம்னி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஹாப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சிம்னி வந்து 60 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அடுப்பும் 60 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இதே உங்களோட சிம்னி வந்து 90 சென்டிமீட்டரா இருக்கு அப்படின்னா 90 சென்டிமீட்டருக்குள்ள உங்களோட அடுப்பு இருக்கிற மாதிரி பாருங்க.